நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். என்ன நடந்தாலும் நியாயம் விசாரிக்கிற கர்த்தர் இருக்கிறார். எத்தனை குழப்பங்களும் சூழ்நிலைகளும் இந்த பூமியில் தேசத்தில் உலாவினாலும் எல்லாவற்றையும் விசாரிக்கிற தேவாதி தேவன் இருக்கிறார். ஆகவே தேவஜனமே, நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். பொறுமையோடு கூட விசுவாசத்தோடு கூட தேவ சமூகத்தை எல்லா சூழ்நிலையிலும் தேட வேண்டும். அற்புதங்களையும் ஆச்சரியமானவைகளை நீங்கள் காண்பீர்கள். ஒருபோதும் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். உத்தம சாட்சியோடு அனுதினமும் வாழ அர்ப்பணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட அபிஷேகம்தான் நம்மை கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இந்த பூமியில் நிறுத்தும். யோபின் புஸ்தகம் 9:24 வாசித்து பாருங்கள். இன்றைக்கு உலகில் நடக்கும் சம்பவங்களை ஒரு எச்சரிக்கையின் செய்தியாக ஆவியான தேவன் நமக்கு போதிக்கிறார். உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கிறது. அதில் இருக்கிற நியாயாதிபதிகளின் முகத்தை மூடி போடுகிறார். அவரை இதை செய்கிறதில்லை என்றால் பின்ன யார் இதை செய்கிறார்? எத்தனை அற்புதமான ஒரு எச்சரிக்கை என்று கவனித்தீர்களா? இன்றைக்கு இந்த உலகில் தெய்வ பயம் என்பது கிடையாது. பரிசுத்த தெய்வத்தினுடைய சாட்சியம் என்பது உலகிலே குறைந்து கொண்டே வருகிறது. கடவுள் பக்தி என்ற பெயரிலே கொலைகளும் கொள்ளைகளும் சண்டாளத்தனங்களும் துரோகங்களும் துன்மார்க்கங்களும் மோச நாசத்தனங்களை தான் பூமி எங்கும் பெருகியிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் மதவெறி, ஜாதி வெறி, இனவெறி, குலவெறி, பணவெறி, பெண்வெறி, ஆண்வெறி என்று சொல்லி கொலைகளும் கொள்ளைகளும் தான் செய்கிறார்கள். எல்லாரும் பக்தி உள்ளவர்களைப் போல வெளியில் காட்டிக்கொள்கிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்கள், எல்லாம் சீரழிவுதான். காரணம், இந்த உலகம் சண்டாரல் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் வருகிறார். இந்த சண்டை சராசரங்களை உண்டாக்கின எஜமானன் வருகிறார். ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் ஒவ்வொருவரும் பதில் சொல்லியே தீர வேண்டும். இலங்கையில் ஒரு காலத்தில் அது 7 எளியவர்களான தமிழ் மக்கள் லட்ச லட்சமாய் அழிக்கப்பட்டார்கள். பதவி ஆசை பிடித்த வெறி பிடித்த மனிதர்கள் அக்காலத்தில் அதை செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த பதவிகளெல்லாம் விட்டுவிட்டு எல்லோரும் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். கர்த்தர் விசாரிக்கிறார். எந்த சம்பவத்தையும் தேவன் விசாரிப்பார். சண்டாளர்கள் இன்றைக்கு உலகமெல்லாம் ஆட்டம் போடுகிறார்கள். அவர்கள் ஆட்டத்தினாலே அவர்கள் நிர்மலமாவார்கள். ஆகவே விசாரிக்கிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை பக்தியுள்ள தேவ ஜனங்கள் விளங்கிக் கொள்ளத்தான் உலகில் இப்படிப்பட்ட சம்பவங்களை தேவன் அனுமதிக்கிறார். என் அருமையான தேவ ஜனங்களே, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. கர்த்தர் வருகிறார். நம்முழு உலகத்திற்கும் நியாய விசாரணை செய்ய வருகிறார். மனிதர்கள் எதை விதைத்தார்களோ அதை அறுப்பார்கள். ஆனாலும் தெய்வ ஜனமே, நாம் உத்தமும் உண்மையும் உள்ளவர்களாய் இந்த சீரழிவிலிருந்து இந்த மனிதக்குள்ள மீட்படைய மனம் திரும்பி வாழ அன்பின் ஜனங்களாய், நல்ல ஜனங்களாய், சமாதான ஜனங்களாய், தான் வாழ்வது போல் பிறரை வாழ வைக்கிற நல்ல உத்தம பக்தியுள்ள ஜனங்களாய் நம் மனிதர்கள் வாழ மெய்தேவனின் சமூகத்தில் நாம் ஜெபிப்பது எத்தனை அவசியம் என்று உங்களுக்கு விளங்குகிறதா? நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் நேசப்பிதாவே, எங்கள் ஆண்டவர் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி அக்கிரமத்திலிருந்தும் சண்டாளத்தனத்திலிருந்தும் துரோக துன்மார்க்கத்தனத்திலிருந்தும் கேடுபாடுகளின் மிருகத்தனத்திலிருந்தும் மனிதர்களை மீட்கவே நீ சித்தமானீர். நீ மீட்டுக்கொண்ட ஜனங்களுக்காய் கோடி ஸ்தோத்திரம். சண்டாளர்கள் பூமியிலே பெருகியிருந்தாலும் எல்லாவற்றையும் விசாரிக்கிற தேவன் நீர் உண்டு என்றால், நீர் எல்லாரையும் உண்டாக்கினவர், நீர் ஒரு நாள் எல்லாவற்றையும் விசாரிக்கிறவர். அப்படிப்பட்ட சம்பவங்களை உலகில் நீர் அடையாளம் காட்டுகிறதற்காக நன்றி. எங்களோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உருமாற்றுங்க, மனம் திரும்பி நடக்கும்படி செய்யுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.